அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வு தான் பார்க்க போகிறோம் தமிழ் தேர்வில் சிலபஸ் அடிப்படையில் நம்ம ரிவிஷன் மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது எப்படி அப்படின்னா இப்போ அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸில் வந்து இருக்குது தமிழ் சிலபஸில் இருக்குது இலக்கியத்தில் சரியா இந்த அறநூல்கள் இருந்து ஒரு நூறு கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் இந்த நூறு கேள்விகள் இருக்குது அப்படின்னா நூறு கேள்விகள் மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல கூடவே சேர்ந்து அதோட சம்மந்தப்படுற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ நீங்கள் நூறு தேவியில் பார்க்க போகிறீங்க அதோடு சேர்ந்து நீங்கள் ரிவிஷனும் பண்ண போகிறீங்க சரியா அதுதான் இந்த கான்செப்ட்டு நான் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நான் வந்து தாரேன் ஓகேவா சரி நம்ம வந்து தேர்வுக்குள்ளே வந்து போகலாம் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கேள்விகளையும் பார்த்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பழைய வினாத்தாள் பான் கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம அரணுக்கள் அந்த மாதிரி தொகுத்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேவா சரி ஓகே நம்ம வந்து வினாக்களுக்குள்ளே போயிடலாம் ஸோ கவனமாக லாஸ்ட்டு வரைக்கும் வந்து கேளுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு கேள்வி நாளடியாரில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஸோ அறநூல்களில் நாளடியார் அப்படிங்கிறது ஒன்று அதில் அறத்துப்பால் அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக திருக்குறள் மாதிரியே முப்பாலாக பகுக்கப்பட்ட இன்னொரு ஒரு நூல் எது கேட்டால் நாளடியார் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பகுப்பு கொண்டது தான் இந்த நாளடியார் சரியா திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் பார்த்துருப்போம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது அதிகாரம் இருக்குப்பா நாலடியாரில் எத்தனை அதிகாரம் இருக்குது நாற்பது அதிகாரம் இருக்குது அதில் அறத்துப்பால் மட்டும் கேட்குறாங்க அறத்துப்பாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூன்று அதிகாரங்கள் இருக்குது பொருள்பாலில் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்குது இன்பத்து பாலில் மூன்று அதிகாரங்கள் இருக்குது சரியா மொத்தமாக நாற்பது அதிகாரங்களை கொண்டது நாளடியார் அப்படிங்கிறது அது மாதிரி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற ஒரே ஒரு தொகை நூல் எது அப்படிங்கிட்டா இந்த நாளடியார் தான் சரியா இதை பாடினது யார் அப்படின்னா சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமண முனிவர்கள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பாவகை என்ன அப்படின்னா வெண்பா அப்படின்னு சொல்லலாம் நாளடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார் நாளடியாரை தொகுத்தவர் யார் பதுமனார் இதெல்லாம் கேட்ட கேள்வி தான் அதே மாதிரி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியூ போப் அப்படிங்கிற நபர் சரியா வாழ்க்கையோட நிலையாமை துறவரம் பற்றி கூறுற நூல் எது அப்படின்னு கேட்டால் நாளடியார் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன ஒரே ஒரு கேள்வி தான் ஆனால் இத்தனை கேள்வி நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் நாளடியார் தான் வரும் சரியா சரி அடுத்த கேள்விக்கு வந்து போகலாம் இன்னா நாற்பது நூலில் எத்தனை இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன இன்னா நாற்பது அதாவது இனியவன் நாற்பது இன்னா நாற்பது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எத்தனை இன்னாத செயல்கள் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை இன்னாத செயல்கள் கூறப்பட்டிருக்கு அப்படின்னா நூற்றி அறுபத்தி நான்கு இன்னாத செயல்கள் கூறப்பட்டிருக்குது சரியா அதாவது எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இன்னா நாற்பது நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதுதான் இன்னா நாற்பது அப்படிங்கிறது சரி வேறு எதுவும் அந்த இன்னா நாற்பதில் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம் இது ஒரு ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் இன்னா நாற்பது நூலோட ஆசிரியர் கபிலர் சங்ககால கபிலர் கிடையாது அதே மாதிரி இந்த கவிழர் சமயத்தை பொறுத்த வரைக்கும் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர் பாடல்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி ஒன்று அதாவது நாற்பது ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நாற்பதில் நாற்பது பாடல்கள் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாவகை வெண்பா அது மாதிரி அடி வந்து எத்தனை அடி அப்படின்னா நாலு அடிகளை கொண்டது இதோட காலம் இன்னா நாற்பது காலம் நூ நான்காம் நூற்றாண்டு சரியா அதே மாதிரி இன்னா நாற்பதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இன்னா அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓகேவா அப்போ துன்பத்தை தரக்கூடிய இந்த செயல்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க அதே மாதிரி இதோட கடவுள் வாழ்த்துல இந்த இன்னான அறுப்பது கடவுள் வாழ்த்து சிவன் பலராமன் திருமால் முருகன் அப்படிங்கிற நான்கு கடவுளையும் வணங்காமை துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படிங்கிறாங்க சரியா ஓகே அடுத்ததாக நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்ற பாடல் வரிகள் மூலம் உணர்த்தும் பொருள் என்ன நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ சரியா இந்த பாடல் வரி என்ன உணர்த்தது அப்படின்னு கேட்குறாங்க இந்த பாடல் வரி என்ன உணர்த்தது அப்படின்னா ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்கும் நிலம் நல்லது அப்படிங்கிறாங்க அதாவது ஒன்றும் இல்லை நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளவு நல்ல வாலிய நிலனே அவ்வளவு யார் பாடுனேன் புறநானூற்று பாடல் சரியா நாடா இருந்தான் காடாக இருந்தான் பள்ளமாக இருந்தான் மேடாக இருந்தான் எங்கே நல்ல ஆண்கள் இருக்காங்களோ அந்த நிலம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து பாடியிருப்பாங்க இங்கே இந்த அவள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வரும் மிசை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வரும் அவள்னால் பள்ளம் மிசைனா மேடு இது அடிக்கடி கேட்டிருக்காங்க அதனால் நான் சொல்கிறேன் சரியா அவையார் பாடுனா பாடல் ஓகே அவையார் பொறுத்த வரைக்கும் சங்ககால புலவர் அப்படின்னு சொல்லலாம் அதிகமானோட நண்பர் அப்படின்னு சொல்லலாம் அரிய நெல்லிக்கணியை அதிகமாட்டிருந்து இருந்து வாங்கினவர் அப்படின்னு சொல்லலாம் சரியா சரி அடுத்ததாக பொறுத்துகை பொறுத்துகை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த சைடு நூல் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சைடு அதுக்கான பட்டப்பெயர்கள் மாதிரி சரியா ஸோ களவொழி நாற்பது களவொழி நாற்பது பொறுத்த வரைக்கும் இதில் எதை பற்றி பேசுது அப்படின்னா புறப்பொருள் பற்றி பேசுது முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி பொறுத்த வரைக்கும் நிலையாமை குறித்து பேசுது நாளடியார் நாளடியார்க்கு இன்னொரு பேர் நான் என்ன சொன்னேன் வேளாண் வேதம் அப்படின்னு சொன்னேன் ஏழாதி ஆறு மருந்துகள் ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் சரியான வடை நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது என்ன நான்மணி மாலை சரியா ஸோ எதை குறிக்குது அப்படின்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் ஸோ இதுதான் வந்து நான்மணி மாலையை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நான்மணி மாலை அப்படிங்கிற இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நான்மணி கடிகை அப்படிங்கிற ஒரு நூல் வந்திருக்கும்பா சரியா நான்மணி கடிகை அப்படிங்கிற ஒரு வந்திருக்கும் ஓகே இந்த நான்மணி கடிகையில இருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம் நான்மணி கடிகை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கட்டா நூலாசிரியர் நான்மணிக்கடிகையோட நூல் ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் விளம்பி நாகனார் அப்படிங்கிற ஒருத்தர் இதில் விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர் நாகனார் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதாவது நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது பொருள் சரியா கடிகல் இதில் வந்து அணிகலன் அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு சொல்லலாம் சரி ரைட்டு மணிமொழி கோவை என்று குறிப்பிடப்படுவது என்ன மணிமொழி கோவை மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா அரண் உட்களில் எதை சொல்லுவாங்க அப்படின்னா நான்மணிக்கடிகையை முதுமொழி காஞ்சிய ஆசாரக்கோவையை சரியா நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இந்த மூன்றையும் மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் என்ற பாடல் பாடலின் பாரின் மகளிர் யாருக்கு உழை நீரில் பொன்னிட்டு தந்தனர் ஸோ யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தில் மழை பெய்யாத நேரத்துலேயும் பாரியோட பாரி அப்படிங்கிற வள்ளல் பாரி பாரியோட மகளிர் அங்கவை சங்கவே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மகளிர் யாருக்கு உழைநீரில் பொன்னிட்டு தந்தாங்க யாருக்கு அப்புடின்னா பாடர்களுக்கு பாட்டு பாடுறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொன்னிட்டு தந்திருப்பாங்க சரியா ஓகே ஸோ இந்த பாடல் எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது செவன்த் புக்கில் இருக்குது என்ன அப்படின்னா பழமொழி நானூறு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இருக்குப்பா இந்த பழமொழி நானூரில் தான் இந்த ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றா முன்றிலோ இல் அப்படின்னு சொல்லிட்டு முன்றுரை அரையனார் வந்து பாடியிருப்பார் சரியா சரி முன்றுரை அரையனார் பொறுத்த வரைக்கும் நான்காம் நூற்றாண்டு நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் முன்றுரை அப்படிங்கிறது ஒரு ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையன் அப்படிங்கிறது பிள்ளவரோட குடைப்பயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதே மாதிரி இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒவ்வொரு பாடலையுமே இறுதியில் வந்து ஒரு பழமொழி இடம்பெறதுனால இதுக்கு வந்து பழமொழி நானூறு அப்படிங்கிற ஒரு ப பேர் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இந்த இந்த பாடல் மட்டும் இல்லை இந்த ஒன்றிரா மூன்றிலோ இல் அதாவது மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்து மட்டும் இல்லை இன்னொரு ஒரு பாடலும் இருக்குது பழமொழி நானூரில் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமைவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் இல்லை இந்த ஆற்றுனா வேண்டுவதில் அப்படிங்கிற இந்த பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா என்ன அப்படின்னா இந்த பாடல் வந்து அடிக்கடி கேட்பாங்க கல்வியின் சிறப்பை பற்றி ஆற்றுனா வேண்டுவதில் அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிற இந்த பழமொழியை குறிப்பிட்ற ஒரு ஒரு பாடல் இந்த பாடலை பாடினது யார் அப்படின்னு கேட்டால் அரையனார் தான் சரியா ஓகே இந்த பழமொழி நாடுகளுக்கு வேறு ஏதாவது சிறப்பு பேர் இருக்கா அப்படின்னு கேட்டால் முதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா முதுமொழி என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டால் பழமொழி நானூறு உலக வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க தொல்காப்பியர் பழமொழி நானூரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதுசொல் முதுசொல் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா முதுசொல் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி முதல் பழமொழி நூல் எது அப்படின்னு கேட்டால் இதுதான் முப்பரும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை நாளடியாராக பழமொழி நானூறு சொல்லுவாங்க ஓகேவா ஓகே சிறந்த பத்து தலைப்பிலான பாடல்களை கொண்ட நூல் எது சிறந்த பத்து சிறந்த பத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முதுமொழி காஞ்சி சொல்லுவாங்க சரியா ஒன்னு இல்ல பழைய தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த பத்து அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பத்து பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க ஆறுகளில் உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்த ஒழுக்க முடிமை காதலில் சிறந்த கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரிசையாக பத்து வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே இது வந்து யார் எழுதுனது அப்படின்னா இந்த நூலை எழுது யார் எழுதினா எழுதுனது அப்படின்னா மதுரை கூடலூர் கிளார் வந்து எழுதினா சரியா இந்த மதுரை கூடலூர் கிலார்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா இவரோட பாடல்களை நச்சினார்கினியார் மாதிரி நல்லூரி ஆசிரியர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க மேற்கோளாக கையாண்டிருக்காங்க சரியா இதில் இந்த முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அறவுரை கோவை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பேர் அறவுரை கோவை அதே மாதிரி சிறந்த பத்துன்னு இருக்கு இல்லையா இதில் வந்து மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா பத்து அதிகாரம் இருக்குது அதே மாதிரி நூறு பாடல்கள் இருக்குது ஒரு ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் மாதிரி அதாவது பத்து செய்யுள் மாதிரி பத்து அதிகாரத்துக்கு நூறு பாடல் வந்து இருக்குது சரியா அதே மாதிரி இந்த முதுமொழி காஞ்சி நூலுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மிகச்சிறிய நூல் எது அப்படின்னு கேட்டால் இந்த முதுமொழி காஞ்சி தான் ஓகேவா பின் உண்ணுதல் பொய்ச்சாட்சி சொல்லாமல் இருத்தல் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் இந்த மூன்றும் தூய்மை உடையவரின் செய்கை என்று குறிப்பிடும் நூல் என்ன மூன்று அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வருது சரியா எதில் இருக்குது அப்படின்னா மூன்று நாளே நம்மளுக்கு மூன்று மருந்து ஞாபகத்துக்கு வரணும் இந்த மூன்று மருந்தில் வந்து எது மும்மருந்தில் ஃபஸ்ட்டு மூன்று விஷயத்தை பற்றி பேசுகிறது என்னது அதாவது மூன்று மருந்து கொண்ட நூல் எது அப்படின்னா திருகிடுகம் அப்படிங்கிறது அதாவது சுக்கு மிளகு திப்பிலியான மருந்துக்கு பேர் தான் திருகிடுகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பா அந்த நூலில் தான் மூன்று மூன்று கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க சரியா ஸோ திரிகடுகம் பாடலில் மூன்று அறக்கருத்து வந்து பேசப்படும் ஓகேவா இப்போ நம்ம திரிகெடுக்கத்தை பற்றி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்க்கலாம் திரிகெடுக்கத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார் பேரனது நல்லாதனார் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் இந்த நல்லாதனார் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ திரிகடுக்கத்தை பற்றி பார்க்கலாம் மிளகு திப்பிள்ளையான மருந்துக்கு பேர் தான் திரிகடுகம் அப்படின்னு சொல்கிறது இதில் நூறு வெண்பாக்கள் வந்து இருக்குது திரிகடு நூலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை நூறு வெண்பாக்கள் அதே மாதிரி குன்றின் மேலிட்டாக குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் அறியாமையை நோயை போக்கச் எது இது அப்படின்னு கேட்டால் இந்த திரியீடுகம் அப்படிங்கிறது சரியா அதேமாதிரி இதில் நல்லாதனா தானே எழுதுனாரு இவர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா வைணவ சமயத்தை சேர்ந்தவர் ஓகே பால் பற்றி என்ற சொல்லின் பொருள் என்ன பால் பற்றி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன பொருள் அப்படின்னா ஒரு பக்கச் சார்பு ஒரு பக்க சார்பு அதாவது ஒரு பாடலே வந்து இருக்குது சரியா உன்பொழுது நீராடி உண்டலும் என்பரினும் பால்பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றிச் சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு திரிகடுகள் நூலில் தூயவர் செயல்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இருக்கும் பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்கச்சார்பு அதாவது நடுமை நடுவு நிலையிலேருந்து மாறுதல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க சரியா பூதஞ்சேந்தனார் காலம் என்ன பூதஞ்சேந்தனார் பூதஞ்சேந்தனோட காலம் என்ன அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இந்த பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த பூதஞ்சேந்தனார் பற்றி வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இவர் பொறுத்த வரைக்கும் இனியவை நாற்பது அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இருக்கிறார்ப்பா என்ன நூலில் இருக்காது இனியவை நாற்பது ஓகே இனியவை நாற்பதை பொறுத்த வரைக்கும் மதுரை தமிழாசிரியர் மகனார் புதஞ்சந்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எழுதுனது இவரோட காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஓகே இந்த நூலை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நாற்பது பாடல்கள் வந்து இருக்குப்பா இனிவை இனிவை நாற்பதில் நாற்பது பாடல்கள் இருக்குது பாவகை வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நூற்றி இருபத்தி நான்கு இனிய செயல்கள் இதில் வந்து கூறப்பட்டிருக்குது சரியா பாடலோட இறுதி சீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிது 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 அப்படின்னு சொல்லிட்டு முடியும் ஓகேவா பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவா மூவாது மூத்தவர் என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன இப்போ ரீசெண்டாக அதாவது நைன்த்து புக்கில் தான் இப்போ இருக்குது நைன்த்து நியூ புக்கில் தான் இருக்குது பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வள்ளார் தாவா விதையாமை நார்வ வித்து உல மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு அப்படிங்கிற பாடல் வந்து வரும் சிறுபஞ்சம் மூலத்தில் இந்த பாடல் வந்து இருக்கும்ப்பா சிறுபஞ்சம் மூலம் இதில் என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னா எடுத்துக்காட்டு அணி வந்து பயின்று வந்திருக்குப்பா சரியா இப்போ சிறுபஞ்சம் மூலம் பற்றி நம்ம வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்க்கலாமா சிறுபஞ்சம் மூலத்தை எழுதுனது யார் அப்படின்னா காரியாசன் சரியா காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயினாரின் மாணக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க காரி அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசான் அப்படிங்கிறது அவரோட தொழிலோட அடிப்படையில் அமைந்த பெயர் அப்படியா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மா காரி அப்படின்னு சொல்லிட்டு பாயிரசியில் இவரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிறப்பிக்குது அப்படிங்கிறாங்க இவரும் கனிமேதாவிரும் ஒரே சாலை மாணக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிறுபஞ்சம் மூலம் பற்றி இன்னும் சில விஷயங்கள் பார்க்கலாம் மருந்து பொருள் மருந்து பெயர்கள் அதாவது நூல்கள் மூன்று நூல் வருமா அதாவது திருகிடுகம் சிறுபஞ்சம் மூலம் அடுத்து ஏழாவது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெண்டாவது நூலாக வந்து சிறுபஞ்சம் மூலம் இருக்கும் அஞ்சு மருந்து பொருள் வந்து இருக்கும் அதே மாதிரி இதில் தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா எத்தனை பாடல்கள் தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் பழைய புக்களாக தொண்ணூற்றி ஏழு தான் கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படின்னா ஐந்து சிறிய வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி சரியா கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி அப்படிங்கிறது அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான ஒன்று என்ன பாருங்கள் எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்குறாங்க பார்க்கலாமா ப மூவாது முதுமை அடைவுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் இருக்கிறது தான் ஸோ இதுவே தப்பு நார்வண்ண முளைப்ப தவா அப்படின்னா கடையாறுத்தல் ரெண்டுமே சரிதான் தவறான ஒன்று என்ன அப்படின்னா ஒன்று மட்டும்தான் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்ற பாடலின் ஆசிரியர் யார் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் இந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னா சிறுவஞ்ச மூலத்தில் இருக்குது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா காரியாசன் பாடின ஒரு பாடல் நம்ம ஏற்கனவே சிறுவஞ்ச மூலத்தை பற்றி பார்த்தாச்சு ஸோ தேவையில்லை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்சம் மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவரத்தின் பெயர் என்ன நம்ம சிறுபஞ்ச மூலத்தில் மொத்தம் அஞ்சு பேர் வந்து பார்த்தோம் கண்டங்கத்தனி சிறுவழுதனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதில் எதுவும் இல்லை தூதுவலை அப்படிங்கிறது கிடையாது அடுத்து பொறுத்துக காப்பிய இலக்கியம் என்ன இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேள்வி காப்பிய இலக்கியம் என்ன அப்படின்னா ஐம்பெருங்காப்பியத்தில் ஒன்றான சீவக சிந்தாமணி சங்க இலக்கியம் என்ன சங்க இலக்கியம் குறுந்தொகை தற்கால இலக்கியம் என்ன குடும்ப விளக்கு அற இலக்கியம் என்ன சிறுபஞ்சம் மூலம் ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் இந்த பாடல் வரிகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நல்லா யோசிங்க எங்கே இருக்குது ஸோ என்ன நூல் அப்படின்னா நாளடியார் அப்படிங்கிறது சரியா நாளடியாரில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இருக்குது நாய்க்கால் சிறுவரல் போல் நன்கனியராயினும் ஈக்கா சாரி ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு ரொம்ப அருமையான பாடல் பா சமண மொழிகளில் பாடின நாளடியார் நம்ம நாளடியை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம் சரியா இப்போ வந்து பாரு இந்த பாடலுக்கு நான் வந்து பொருள் சொல்கிறேன் அதாவது நாயோட கால் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்கும் சரியா நாயோட கால் மாதிரி சின்னதாக இருந்தாலும் நல்லா நெருக்கமாக இருந்தாலும் அவங்களால் ஈ ஈ கால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்க முடியாது ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு கூட என்ன ஆகுதுன்னா உதவ மாட்டாங்க ஆனால் உங்கள் கூட வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதாவது நம்மளுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க கூட போய் போய் ஒட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரியா இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல் கொண்ட நூல் என்ன எப்போயுமே ஒரு ஒரு கடவுள் பாடல் தான் இருக்கும் ஒரே ஒரு நூலுக்கு மட்டும் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல் பாடல் வந்து இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் நான்மணி கடிகை நம்ம நான்மணி கடிகை பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு ஸோ நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் முன்றுரை அரையனார் பற்றிய குறிப்புகளில் பொருந்தாத ஒன்று என்ன நம்ம ஏற்கனவே முன்றுரை அரையனார் பற்றி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தோம் அதில் இப்போ கீழே வந்து ஒரு சில இது கொடுத்து பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்க்கலாமா முன்றுரை அரையனார் இவர் எழுதிய நூல் பழமொழி நானூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டா முன்றுரை தான் பழமொழி நானூறு எழுதினாரு ஸோ இந்த வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு தான் அடுத்ததாக கிபி மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இவர் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் மூன்றரை முன்றுரை மூன்றரை மூன்றக்கப்புறம் என்ன வரும் நாலு சரியா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்போ இந்த ரெண்டாவது தவறு அடுத்து மூணாவது வந்து பாருங்கள் முன்றுரை அப்படிங்கிறது ஊர் பெயர் கரெக்டு அரையன் என்பது குடி பெயர் கரெக்டு சரியா அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்று என்ன என்ன கொடுத்துருக்காங்க ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை பாருங்கள் சிறந்த பத்து அப்படிங்கிற தலைப்பில் முதுமணி காஞ்சியில் வந்து பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து கேட்டிருக்காங்க ஓதலில் சிறந்தென்று ஒழுக்க இது கரெக்டு மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை கரெக்டு இளமையில் சிறந்தென்று வாய்மை உடைமைன்னு கொடுத்துருக்காங்க தவறு இள இளமையில் சிறந்தன்று என்ன அப்படின்னு கேட்டால் மெய்ப்பினி இன்மை இளமையில் என்ன பண்ணணும் நம்ம உடம்பு வந்து நோய் இல்லாமல் இருக்கணும் அப்போ வாய்மவுடைமை எதுக்கு வரும் வன்மையில் சிறந்தென்று வாய்மை உடையமை அப்படின்னு சொல்லி வரும் சரியா அடுத்து நலுடைமையின் நானும் சிறந்தன்று இது கரெக்ட் தான் அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான ஒன்று விச்சை என்பதன் பொருள் என்ன விச்சை அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க விச்சை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க நாளடியாரை முப்பாலாக பகுத்தவர் யார் நாளடியாரை முப்பாலாக பகுத்தவர் யார் அப்படின்னா தருமர் சரியா தருமர் தான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நாளடியாரை முப்பாலாக பகுத்திருக்கிறார் நம்ம நாளடியார் பற்றி ஏற்கனவே நிறையா வந்து பார்த்துட்டோம் இதில் நல்லா மைண்டில் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் தொகுத்தவர் யாருன்னு தெரியணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல்களை எழுதுனது யாருன்னு தெரியணும் நாளடியார சமண முனிவர்கள் நிறையா பேர் சேர்ந்து எழுதுனாங்க அதே மாதிரி தொகுத்தவர் இது யார் அப்படின்னு கேட்டால் பதுமனார் அப்படிங்கிறவர் இவர் யார் முப்பாலாக முப்பாளாக பகுத்தவர் அப்படிங்கிறது சரியா இன்னா நாற்பது பற்றிய கூற்றுகளில் சரியான ஒன்று என்ன பாருங்கள் இன்னா நாற்பது ஆசிரியர் பூதஞ்சந்தனார் இது கரெக்டா இன்னா நாற்பது ஆசிரியர் பூதஞ்சந்தனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு அடின்னு கொடுத்துருக்காங்க காலம் சங்கமறிவு காலம் இன்னா நடப்பதுக்கு ஆசிரியர் யார் இன்னா நடப்பதற்கு ஆசிரியர் கபிலர் ஆனால் இங்கே புதஞ்சனா கொடுத்தா தவறு புதுஞ்சனால் இனி இனியவை நடப்பதுக்கு தான் வருவார் சரியா அடி நான்கு அடி கரெக்டு காலம் சங்கமறைவு காலம் கரெக்டு அப்போ ரெண்டாவது கூற்றும் மூணாவது கூற்றும் மட்டும்தான் என்ன அப்படின்னா சரி ஓகேவா மிசை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தேன் இந்த மிசை அவள்னா என்னன்னு சொல்லி சொன்னேன் சரியா என்ன கேட்கறாங்க மிசை அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்ருக்காங்க சரியா மிசை அப்படின்னா அர்த்தம் எதிர்ச்சொல் என்ன அப்படின்ட்டா பள்ளம் மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு மூதுரை மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா மொத்தம் முப்பத்தி ஓரு பாடல்கள் இருக்குது சரியா மூதுரையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ஓகேவா சரி மூதுரை பத்தி இன்னும் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் மூதுரையை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் அப்படின்னா அவ்வையார் அவை பாட்டி சரியா மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு சொல்லுவாங்க சிறந்த அறிவுரைகளை சொல்கிறதுனால இதுக்கு பேர் மூதுரை அப்படின்னு சொல்றாங்க இந்த நூலில் முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு சரியா ஒரு பாடல் உங்களுக்காக சொல்கிறேன் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற வார்த்தை வர்றது மூதுரையில் இருக்குது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பற்றிய கூற்றுகளில் பொருந்தாத ஒன்று என்ன ஏழாவது பற்றிய கூற்றுகளில் பொருந்தாத ஒன்று என்னன்னு கேட்குறாங்க பதினெண்டு கீழ்கணக்குகள் ஒன்று சரி மூன்று அடிகளில் ஆறு கருத்துக்களை கூறுகிறது தவறு சரியா என்ன அப்படின்னா இது ஆறு கருத்துகள் கூறுதா அப்படின்னு கேட்டால் ஆறு கருத்துக்கள் கூறுகிறது ஓகே ஆனால் இதில் மூன்று அடிகளில் கூறுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது சரியா நான்கு அடிகளில் ஆறு அருங்கருத்துக்களை வந்து சொல்லும் ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது அங்கே பொருந்தாத ஒன்று தமிழருக்கு அருமருந்து போன்றது கரெக்டு இந்த நூலோட நக்கருதுகள் கற்ப கற்பரோட அருமையை அறியாமையே அகற்றும் கரெக்ட் சரியா ஏழாவை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் ஏழாவது பொறுத்த வரைக்கும் யார் எழுதுனாங்க அப்படின்னா கனிமேதாவில் எழுதினார்ப்பா சரியா கனிமேதாவியார் கனிமேதாவை பொறுத்த வரைக்கும் சமண சமயத்தை சந்தவர் அதேமாதிரி சமண சமயத்திற்கே உரிய கொள்ளாமை அப்படிங்கிற அறக்கருத்தை ஏழாவில் இவர் வந்து பாடியிருக்கிறார் கனிமேதாவரோட காலம் என்ன அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டு சரியா கனிமேதாவர் இது மட்டும் எழுதல தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ஒரு நூலையும் இவர் வந்து இருக்கிறார் ஓகேவா அது மாதிரி ஏழாவதியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஓரு வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் நான்கு அடிகளில் ஆறு கருத்துக்களை வந்து சொல்லுது இதில் மொத்தம் ஆறு மருந்து பொருட்கள் வந்து பேசுவாங்க என்னென்ன அப்படின்னா ஏலம் இளவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி இதில் இந்த சுக்கு மிளகு திப்பிலி இருக்கு இல்லையா அது திரு வரும் அப்படியே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ மட்டும் படிக்க போகிறீங்க சரியா ஓகே இதில் முதன்மையானது எதுன்னு கேட்டால் ஏலத்தை சொல்லுவாங்க ஓகேவா எந்த நூலின் பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகிறது எந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க எந்த நூல் அப்படின்னா சிறு பஞ்ச மூலம் ஸோ சிறு பஞ்ச மூலம் தான் நன்மை திருவன தீமை திருவன நகைப்புக்கு உரியன அப்படிங்கிற வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து சொல்லுது இனியவை நாற்பது நூலில் எத்தனை இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளன நம்ம ஏற்கனவே சொன்னோம் இனிவை நாற்பது புதன் சந்திரன் எத்தனை இனிவை சொல்கள் அப்படின்னா நூற்றி இருபத்தி நான்கு நூற்றி இருபத்தி நான்கு சரியா திருவிடுகம் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு திரியடுகத்தில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது திரியடுகத்தில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னா நூறு வெண்பாக்கள் நல்லாதனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் நல்லாதனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா வைணவ சமயத்தை சேர்ந்தவர் சரியா நல்லாதனார் வைணவ சமயத்தை சேர்ந்தவர் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் என்ன மொத்தம் பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் மருந்து பெயரில் மூணே மூணு தான் இருக்கும் ஒன்று திரிகடுக்கம் ரெண்டாவது சிறுபஞ்சம்பூலம் மூணாவது ஏழாது இதில் எது இருக்குது திரிகடுகமும் ஏழாவது மற்ற எதுவும் வராது அடுத்து பொறுத்துக ஓதலில் சிறந்தன்று ஓதலில் சிறந்தன்று என்ன வரும் அப்படின்னு கேட்டால் ஒழுக்கம் உடைமை வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை ஸோ மூன்று இரண்டு நான்கு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை பழமொழி நானூறு ஆசிரியர் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர் பழமொழி நானூறு ஆசிரியர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னு கேட்குறாங்க முதல்ல பழமொழி நானூறு ஆசிரியர்னு தெரிஞ்சுக்கோங்க யார் மூன்றுரை அரையனார் அப்படிங்கிறவர் சரியா பழமொழி நானூறுக்கு யார் ஆசிரியர் மூன்றுரை அரையனார் இவர் எந்த சம சமயம் அப்படின்னா சமண சமயம் நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் யார் நான்மணிக்கடிகை யார் அப்படின்னா விளம்பி நாகனார் அடுத்து பொறுத்துக்க ஆசாரக்கோவை ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யார் ஆசார ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஆனால் இங்கே வந்து ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் இங்கே வந்து முன்றுரை என்ன இருக்குது பெருவாயின் முள்ளியார் சரியா ஆசாரக்கோவைக்கு ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் முதுமொழி காஞ்சிக்கு கூடலூர் கிலார் சிறுபஞ்சம் மூலத்துக்கு காரியாசன் ஏழாதிக்கு கனிமே தேவியார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் என்ன கல்வி அழகே அழகு கல்வி கரையில கற்பவர் நாள் சில சொல்கிற நூல் நாளடியார் கேடில்லை பிரித்து எழுதுக கேடு கூட்டல் இல்லை சமண முனிவர்கள் எந்த நாட்டை சந்தவர்கள் சமண முனிவர் நாளடியார் எழுதுனா சமண முனிவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா எருன பார்த்தோம் பாண்டிய நாட்டை சந்தவர்கள் கடவுள் வாழ்த்தில் நான்கு கடவுளை வணங்காமை துன்பம் என்று கூறும் நூல் என்ன கடவுள் வாழ்த்து நான்கு கடவுளை வணங்காமை துன்பம் அப்படின்னு சொல்கிற நூல் என்ன எந்த நூல் அப்படின்னா இன்னான் அறுப்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்னான் அற்பது கபிலர் எழுதின நூல் அப்படின்னு சொல்லலாம் இதில் சிவன் பலராமன் திருமால் முருகன் அப்படிங்கிற நான்கு கடவுளையும் வணங்காமை துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலில் வந்து சொல்லியிருக்கோம் நூற்றி அறுபத்தி நான்கு இன்னாத செல்கள் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கும் தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூ நூலாக திகழ்வது என்ன தமிழர்களோட வரலாறு பண்பாடு இதை பற்றி அறிய உதவியோட நூல் என்ன மேக்ஸிமம் என்னவாக இருக்கும் அப்படின்னா புறநானூறு தான் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன வேளாண் வேதம் எது அப்படின்னா நாளடியார் நாலடி நானூறு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டால் நாளடியார் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்ற பாடலின் ஆசிரியர் யார் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலியல் இல்லை புறநானூற்றில் அவையார் பாடின பாடல் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல் என்ன கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல் நான் ஏற்கனவே சொன்னேன் மூதுரை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் அப்படின்னு ஒரு பாடல் பார்த்துருப்போமா அதில் தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி வரும் மூதுரை பற்றிய கூற்றுக்கொள்ளில் தவறான ஒன்று என்ன மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார் இது கரெக்டா கரெக்டு மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோருக்கு கூறும் அறிவுரை என்பது பொருள் பாருங்கள் மூத்தோர் கூறும் அறிவுரை தான் கரெக்டு ஆனால் இங்கே மூத்தோருக்கு கூறும் அறிவுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தவறு சிறந்த அறிவுரை கூறுகளால் நூல் மூதுரை என்ன பெயர் பெற்றது இந்த நூலில் முப்பத்தி ஒரு படங்கள் கரெக்ட் அப்போ ஆப்ஷன் பி தான் தவறான ஒன்று செய் என்ற சொல்லின் பொருள் என்ன செய் அப்படின்னா வயல் வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை இப்பாடல் ஆசிரியர் யார் வைப்புலி கோட்படா கேடில்லை இந்த பாடலோட ஆசிரியர் சமண முனிவர் ஸோ சமண முனிவர் பொறுத்த வரைக்கும் எதில் வராங்க அப்படின்னு கேட்டால் நாரடியாரில் வருவாங்க வைப்புலி கோட்படா வாய்த்தியிர் கேடில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரியா இது நியூ புக் தான் சவன்த் புக்கில் இருக்குது மிக்க சிறப்பின் அரசர் சரின் ஒவ்வார் எச்சம் என ஒருவன் மக்களுக்குச் செய்வன விச்சை அல்ல பிற அப்படின்னு சொல்லிட்டு சரியாக சமண முறையில் பாடினது என்ன அப்படிங்கிட்டால் கல்வியை யாராலும் கவர முடியாது அப்படிங்கிறது இங்கே வந்து கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க எந்த நான்கு கடவுளை வணங்காமை துன்பம் என்று இன்னான் நாற்பது இன்னார் அற்புதம் இல்லை டைப்பிங் மிஸ்டேக் இன்னான் ஆர்ப்பது குறிப்பிடுகிறது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் எந்த நான்கு கடவுளும் வணங்காமல் துன்பம் அப்படின்னு சொல்லுது சிவன் பல்ராமன் திருமால் முருகன் அப்படிங்கிறது புறநானூறு பிரித்து எழுதுக புறம் குட்டல் நான்கு குட்டல் நூறு ஏழாதி பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை பாடல் தோறும் ஆறு கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி இது கரெக்டா கரெக்டு தான் ஆறு கருத்துக்கள் தான் சொல்லுது ஏழாவில் ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி எனும் ஆறு பொருட்கள் சேர்ந்த மருந்து உடற்பிணி போக்கி நலம் செய்யும் கரெக்டு ஆறு தான் வரும் அதுபோல் ஏழாதியில் ஒவ்வொரு செய்யுளிலும் சொல்லப்பட்ட எட்டு கருத்துக்கள் தவறு இதில் ஆறு கருத்துகள் வரும் ஸோ இந்த ஆப்ஷன் த்ரீ அப்படிங்கிறது தவறு ஸோ ஒன் அண்ட் டூ மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா சரி அப்படிங்கிறது கனிமேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் கனி மேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் காரியாசன் டேஷ் ஒரு சாலை மாணக்கர் காரியாசனும் யாரும் ஒரு சாலை மாணக்கர் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணக்கர் மருந்து பேரல் கொண்ட அறநூல்களில் இரண்டாவதாக அமைந்த நூல் எது மொத்தம் மூணு இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிகடுகம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் மூணாவது ஏழாவது அப்போ செகண்ட் என்ன இருக்குது சிறுபஞ்சம் மூலம் இருக்குது திரிகடுகம் பற்றிய கூட்டுகளில் பொருத்தமற்றது எது பாருங்கள் திரிகடுகம் ஃபஸ்ட்டு இதே வந்து பாருங்க திரிகடுகம் நூற்றி ரெண்டு வெண்பாக்களை கொண்டது தவறு திரிகடுக்கத்தில் எத்தனை இருக்குது திரிகடத்தை பொறுத்த வரைக்கும் நூறு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம் திரு இடத்துல உள்ள பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளவு நூறு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம் சரியா ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி இரண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ முதல் கூற்றே வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு அடுத்ததாக திரு இடத்தின் ஆசிரியர் நல்லாதனார் ரைட்டு திரியிடகம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ரைட்டு சுக்கு தி பிள்ளையரான மருந்துக்கு பெயர் திரையிடம் ரைட்டு அப்போ முதல் கூற்று மட்டும் என்ன அப்படின்ட்டா தவறு சரியா அப்போ ஒன்று மற்றும் பொருத்தமற்றது அப்படிங்கிறது ஓகேவா செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார் செரு அடுதோல் நல்லாதன் என்று பாயிரம் குறிப்பிடும் அப்ப நல்லாதனாருக்கு தான் செரு அடுதோல் நல்லாதன் அப்படிங்கிறது ஓகேவா வனப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் என்ன அறவுரை கோவை எது முதுமொழி காஞ்சி சரியா முதுமொழி காஞ்சியத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அறவுரை கோவை அப்படின்னு சொல்றாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நானூறு பாடல்களை கொண்ட நூல் எவை நானூறு பாடல்கள் எதுல எதிர்க்குன்னு கேட்குறாங்க சரியா ஸோ பாருங்க மொதல் அது கண்டிப்பா வராது இன்னா நற்பது இனிமே நற்பது ஏன்னா நாற்பது நாற்பது தான் திரு இடம் கண்டிப்பாக கண்டிப்பா வராது நான் மணிக்கு அடிக்க நாளடியார் வருமா கிடையாது நான்கு மணிக்கு கிடையாது நாலடியாறுல நானூறு பாடல் வரும் ரெண்டாவது வந்து பாருங்க ஆப்ஷன் டி நாலடியாறுல நானூறு பாடல்கள் பழமொழி நாணூரில் நானூறு பாடல்கள் ஸோ பதினெண்டு கீழ் கணக்கில் இந்த ரெண்டு நூல்கள் தான் நானூறு பாடல்கள் கொண்டது பழமொழி நானூறுகளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு பழமொழி நாணூரில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்குறாங்க பழமொழி நானூறுல எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்னா முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்கு ஒன்றாகு முன்றிலோ இல் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன ஒன்றாக முன்றிலோ இல் சரியா எந்த நூலில் இருக்குது அப்படின்னா பழமொழி நானூரில் இருக்குது சரியா பழமொழி நானூரில் இருக்குது ஓகே புகவாக என்று முன்றுரை அறையனார் குறிப்பிடுவது என்ன புகவாக அதாவது ஒரு பாடல் வந்து வரும்பா ரொம்ப அருமையான பாடல் சரியா இந்த பழமொழி நானூரில் அந்த பாடல் வந்து வரும் அதில் பாரியோட மகளிர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் அப்படின்னு சொல்லி வரும் சரியா அதில் புகவாக அப்படின்னா எதை குறிக்கிறோம் அப்படின்னா உணவை வந்து குறிக்கணும்ப்பா அதாவது ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுரா முன்றுலோ இல் அப்படிங்கிறது முன்றுனால் பாடின பாடல் சரியா பாரி மகளிர் அங்கவே சங்கவே நான் ஏற்கனவே சொன்னது தான் இருந்தாலும் பரவாயில்ல திரும்ப கேளுங்கள் தப்பு கிடையாது துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன துண்டு அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்படுற நூல் என்ன எந்த நூல் அப்படின்னா நான்மணி கடிகை ஸோ கடிகை தான் துண்டு அப்படிங்கிற அடைமொழியை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறிப்பிட்றாங்க சரியா பழகு தமிழ் ரெண்டில் சொல்லருமை நாலு ரெண்டில் எனும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது நாள் அப்படிங்கிறது எதை குறிக்குது நாளடியாரை குறிக்கும் நாளடியாறில் பொருள்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு நாலையாரில் பொருட்பாலில் எத்தனை இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க எத்தனை இருக்குது அப்படின்னா இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் நாளையாரை பொறுத்த வரைக்கும் மூன்று பால்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி மூன்று பாலாக பிரிக்கப்பட்டது மொத்தம் நாற்பது அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறத்து பாலில் பதிமூன்று அதிகாரங்கள் பொருட்பாலில் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இன்பத்து பாலில் மூன்று அதிகாரங்கள் சரியா இதை மூன்று மூன்று பாலாக தொகுத்தவர் யார் அப்படின்னாலும் பகுத்தவர் யார் அப்படின்னா தர்மர் அப்படிங்கிறது சரியா அடுத்து ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என நாளடியார் குறிப்பிடுவது என்ன எதை வந்து சொல்லுது எதை சொல்லுது அப்படின்னா வேறு என்ன படிப்பு தான் கல்வி இன்னான்து பாவகை என்ன மேக்சிமம் அறநூல்கள் வந்து என்ன பாவகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் வெண்பால்தான் வந்து இருக்கும் ஸோ வெண்பா நுணங்கி நூல் நோக்கி இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்ன நுணங்கி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க நுணங்கி அப்படின்னா நுண்ணறிவு நுணங்கி நூல் நோக்கி இதுல நுணங்கி அப்படிங்கிற இந்த இந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா நுண்ணறிவு அப்படிங்கிறது சரி இந்த பாடல் எங்க இருந்து பார்க்கலாமா நுணங்கி நூல் நோக்கி ஓகே எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா ஏழாதி அப்படிங்கிற ஒரு பாடல்னு எடுத்துக்காங்கப்பா அதாவது வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் குண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னு சொல்லிட்டு கனிமையாக பாடின பாடல் சரியா கண்டங்கத்திரி சிறுவழுதனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகின் எந்த பகுதியும் உடல்நிலையை தீர்க்கும் ஐந்து மூலிகையோட என்னது இலையா வேரா பட்டையா காயா வேர் சரியா பஞ்ச மூலத்தில் வரும் அஞ்சு இந்த வேர் பொருட்கள் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உறுப்பலகு பாடியவர் யார் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை பாடியவர் யார் அப்படின்னா காரியாசன் ஸோ காரியாசன் என்ன பண்ணியிருக்காரு சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற நூலை வந்து இருக்கிறார் அந்த நூலில் தான் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல் கிழவேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரியா முதுமொழி காஞ்சி நூலுக்கு உரை எழுதியவர் யார் முதுமொழி காஞ்சி மதுரை கூட எழுதின நூல் முதுமொழி காஞ்சி அதுக்கு உரை எழுது யார் அப்படின்னு கேட்டால் செல்வ கேசவராய முதலியார் தான் உரை எழுதியிருக்கிறார் முதுமொழி காஞ்சி நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு சிறந்த பத்து பத்து அதிகாரங்கள் பத்து அதிகாரங்கள் மொத்தம் பாடல்கள் நூறு நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆங்கிலம்னாலே மேக்ஸிமம் நமக்கு தெரியல அப்படின்னா ஜிபோப்பு போட்டுடலாம் ஸோ ஜிபோப்பு தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் உலக வசனம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட நூல் என்ன உலக வசனம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பழமொழி நாணூர் சொல்லுவாங்க நான் என்னென்ன சொன்னேன் முதுமொழி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உலக வசனம் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை எதை குறிக்குது பழமொழி நானூராக குறிக்குது பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க ஏழாதி ஆசாரக்கோவை கோவை திருகிடம் ஆசாரக்கோவை தான் ஏன் அப்படின்னா இந்த ஏழாதி திருகிடம் சிறுபஞ்சமூலம் மூன்றுமே மும் மருந்து பொறுத்துக திருவிழையாடர் பிராணம் எழுதுனது யாரு பரஞ்சோதி முனிவர் பழமொழி நானூறு எழுதுனது யாரு மூன்றுரை அறையினார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஏழாதி கனிமேதேவியார் ஸோ இரண்டு மூன்று நான்கு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிட்டவர் யார் அதாவது பழமொழி நானுற முது சொல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யார் தொல்காப்பியர் அடுத்து பொறுத்துக நான்மணி மாலை நான்மணி மாலை அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கிய வகையை சந்தது மலரும் மாலையும் கவிதை நூல் நான்மணிக்கடிகை நீதி நூல் தேம்பாவாணி காப்பியம் ஸோ இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது இதில் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட போதும் தேம்பாவாணி காப்பியம்னு உனக்கு தெரியும் அது தெரிஞ்சால் கூட போதும் ஆன்சர் வந்து போட்டுடலாம் விளம்பி என்பது என்ன விளம்பி நாகனார் அப்படின்னு பார்த்தோமா சரியா இதில் விளம்பி அப்படிங்கிறது என்ன விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க நாலடியார் நான்கு மணிக்கு இடையே பழமொழி கழித்தொகை கழித்தொகை தான் பொருந்தாத ஒன்று ஏன் அப்படின்னா இந்த மூன்றுமே பதினெண் கீழ்கணக்கு நூல் களித்தொகை அப்படிங்கிறது பதினெண் மேல் கணக்கு நூல் பதினெண் கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது ஒரே ஒரு தொகை நூல் எது அப்படின்னு கேட்டால் தொகுக்கப்பட்டது நாளடியார் சமண முனிவர்கள் பலர் பாடியிருப்பாங்க அதை தொகுத்திருப்பாங்க மூன்றுரை அரையனார் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்புறம் என்ன வரும் நாலு வரும் ஸோ கிபி நான்காம் நூற்றாண்டு அல்லது மூன்றரை ப்ளஸ் அரை நாலு முடிஞ்சு போச்சு பெருமுத்தரையர் பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் உள்ளது பெருமுத்திரையர் பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் அவுட் ஆஃப் புக்கு அப்படின்னு சொல்லலாம் எங்கே அப்படின்னா நாலடியாரில் இருக்குது ஆற்றுணா பிரித்து எழுதுக ஆறு கூட்டல் உணா சங்கால மன்னர்கள் புலவர்கள் வேந்தர் மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது சங்கால மன்னர்கள் பற்றி புலவர்கள் பற்றி மூவேந்தர் பற்றி சொல்கிற நூல் எது பழமொழி நானூறு முப்பெரும் நூல் என்று குறிப்பிடப்படும் நூல்கள் எவை முப்பெரும் நூல் ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு வன்மை பொருள் தருக வன்மை என்றால் என்ன வன்மை அப்படின்னா ஈகை யாருடைய பாடல்களை நச்சினார்கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டு உள்ளார்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது யாரோட பாடல்கள் அப்படின்னா மதுரை கூடலூர் கீழாவோட பாடல்களை நச்சினார்கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் என்ன அப்படின்னா மேற்கோளாக கையாண்டிருப்பாங்க அறவுரைக்கோவை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அறவுரைக்கோவை அதாவது முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூலைத்தான் அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க முதுமொழி காஞ்சியில் எத்தனை பாடல்கள் இருக்குது மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது அதாவது பத்து அதிகாரம் இருக்கும் பத்து அதிகாரத்துக்கு பத்து பத்து பாட்டு ஸோ நூறு பாடல்கள் வந்து இருக்கும் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்ன ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடமை அப்படின்னு சொல்லுவாங்க முதுமொழி காஞ்சி ஸோ முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் கோவை அப்படிங்கிறது நன்றறியும் மாந்தர்க்கு உள என்ற பாடல் பாடல்களிகள் இடம்பெற்ற நூல் என்ன நன்றறியும் மாந்தருக்கு உள திரியடகம் நல்லாதனார் எந்த ஊரை சந்தவர் நல்லாதனார் திருத்து அப்படிங்கிற ஊரை சந்தவர் திரியடுகம் நூலில் எத்தனை அறக்கருத்துகள் கூறப்பட்டுள்ளது திருகம் நூலில் எத்தனை அறக்கருத்துகள் கூறப்படுது ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான் என்ன அப்படின்னா திரியடுக்கம் நூலில் உள்ள பாடல் வழி இன்னைக்கு அவ்வளவு நூறு பாடல்கள் இருக்குது ஒவ்வொரு பாடலுக்கும் எத்தனை அறக்கருத்துக்கள் கூறப்படும் ஒவ்வொரு பாடலுக்கும் மூன்று மூன்று அறக்கருத்துகள் கூறப்படும் அப்போ நூறு இன்ட்டு மூணு எவ்வளவு முந்நூறு அறக்கருத்துகள் எதில் கூறப்பட்டிருக்கும் அப்படின்னா திருக்கடுத்துக்கள் கூறப்பட்டிருக்கும் குளவி பொருள் தருக குளவி என்றால் குழந்தை என்று பொருள் பூதஞ்சேந்தனார் பற்றிய கூற்றுகளில் எது சரி எது சரி அப்படின்னு கே கேட்குறாங்க சரியா பார்க்கலாமா இவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர் தவறு வைணவ சமய தவறு பௌத்த சமய தவறு சமய வேறுபாடு போற்றாதவர் இது ஒன்று மட்டும்தான் சரி சரியா மற்ற மூணுமே வந்து கிடையாது சரியா பெண்ணை இழிவுபடுத்தல் நஞ்சு என்று கூறும் நூல் என்ன பெண்ணை இழிவுபடுத்தல் நஞ்சு அப்படின்னு சொல்கிற நூல் என்ன எது அப்படின்னா இனியவை நாற்பது சமண சமயத்திற்கு உரிய அறக்கருத்தை கனிமேதாவியார் ஏழாவதியில் வலியுறுத்தியுள்ளார் அதாவது எந்த அறக்கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார் சமண சமயம்னால என்னது யாரையும் கொல்லக்கூடாது ஸோ கொல்லாமை அப்படிங்கிறது நாளடியார் எத்தனை அதிகாரங்களை கொண்டது நாளடியார் எத்தனை அதிகாரங்களை கொண்டது எத்தனை அதிகாரங்கள் கொண்டது அப்படின்னா நாற்பது அதிகாரங்களை கொண்டது அதாவது பிரிச்சுட்டு இருப்பாங்க அறத்துப்பால் பால் பொருட்பால் அப்படின்னு சொல்லிட்டு சரியா வாழ்க்கையின் நிலையாமை மற்றும் துறவரம் பற்றி கூறும் நூல் என்ன எது அப்படின்னா நாளடியார் தான் நான் வாழ்க்கையோட நிலையாமை பற்றியும் துறவரம் பற்றியும் சொல்லுவோம் நாளடியார் ஆப்ஷன் இருக்கா இல்லை ஆனால் வேளாண் வேதம் இருக்கா நாளடியாருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்ட்டா வேளாண் வேதம் அப்படிங்கிறது நாளடியாரை தொகுத்தவர் யார் நாளடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார் முப்பாலாக பகுத்தவர் தருமர் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடலை கொண்டு இது ஆல்ரெடி ரிப்பீட் என்ன சரி ஓகே பரவாயில்ல நாலு மணி கடிகை தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்புக்கு உரிய நூல் என்ன நான்மணி கடிகை ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டால் ஒரு நூறு கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம்ப்பா நூறு கேள்விகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நான் வந்து ரிவியூஸ் விஷயங்கள் மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிவிஷன் வந்து பெஸ்ட்டாக வந்து இருந்திருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்